போட்டாக்ஸ் அப்படினா என்ன? இது வந்து ஒரு போட்டாக்ஸ் ட்ரேட் நேம், பட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வாட் அது என்னது அப்படினா, என்ன மாதிரி ட்ரீட்மென்ட்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு? பொட்டுலினம் அப்படினு ஒரு நச்சுப்பொருள். ஆக்சுவலி நச்சுப்பொருள்னா இது வந்து ஒரு வகையான பாக்டீரியால இருந்து எடுக்கிற நச்சுப்பொருள். இது எப்படி வந்ததுன்னா, 1950s 60s நிறைய பேருக்கு இந்த தொண்டையில இந்த இன்ஃபெக்ஷன் வரும், பொட்டுலினம் இன்ஜெக்ஷன் இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன் வந்து இந்த பாக்டீரியா கிருமி வந்து அப்படியே உடம்ப பேரலைஸ் பண்ணிடும், கம்ப்ளீட்டா பேரலைஸ் பண்ணிடும், அப்படியே இறந்து போயிடுவாங்க நிறைய பேர். ரொம்ப நாள் ஆச்சு, இது பாக்டீரியால என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் இதுல இருந்து இந்த நச்சுப்பொருள் வெளியில வருதுன்னா, பொட்டுலினம் அப்படிங்கிற நச்சுப்பொருள் வெளியில வருது, அதுதான் நம்ம நரம்பெல்லாம் பேரலைஸ் பண்ணிடுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வருஷங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இப்ப கிட்டத்தட்ட பொட்டுலினமே நம்ம பாக்குறது இல்லை ரொம்ப, அந்த நோயே அகற்றியாச்சு, அந்த நோயே இருக்கிறது இல்லை. இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த பாக்டீரியா கிருமியே இப்ப ரொம்ப ஒன்றும் பாக்குறது இல்லை. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட் கண் டாக்டர் தான் இதை முதல்ல யூஸ் பண்ணாரு. எதுக்கு யூஸ் பண்ணாருன்னா, ஸ்குவிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஒன்றரை கண் சொல்லுவோம் இல்லையா, சின்ன வயசுல குழந்தைகளுக்கு கண் நேரா இருக்காது, ஒரு சைடு கண் திரும்பி இருக்கும், ஒரு சைடு இந்த கண் இந்த கண் இப்படி திரும்பி இருக்கும், இந்த கண் இப்படி திரும்பி இருக்கும். அதை சரி பண்றதுக்கு முதல் முதல்ல அவர் யூஸ் பண்ணாரு இந்த டாக்ஸினை. தென் அதே நச்சு பொருளை எடுத்து லேப்ல வேக்சின் மாதிரி, வேக்சின் எப்படி நம்ம அதே வைரஸே எடுத்து அதை இன்ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் உடம்புல செலுத்தி அந்த வைரஸ் பெருசா வரும்போது அதை பாதுகாக்கிறதுக்காக நம்ம உடம்புல ஆன்டிபாடி தயாரிக்கிறோம், அதே மாதிரி அந்த நச்சு பொருளை எடுத்து பல மடங்கு அதோட வீரியத்தை குறைச்சிடுறாங்க லேப்ல, பல மடங்கு அதோட வீரியத்தை குறைச்சு அதை நமக்கு பேக்கேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. அதை நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு எந்தெந்த சதை ஜாஸ்தி வேலை செய்யறோம் அதுல இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த அந்த நேரத்துக்கு ஆஃப் ஆகிக்குது, அது வீக்கன் ஆயிடுது. ஸோ அதோட ஓவர் ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும், அதிகமா வேலை செய்யற தன்மை குறைஞ்சிரும், அந்த எக்ஸ்ட்ரா மூவ்மெண்ட்ஸ் வராது. ஸோ முத முதல்ல இந்த கண் பார் ஒன்றரை கண்ணுக்கு தான் யூஸ் பண்ணாங்க, ஸ்பிரிண்ட் இந்த பீடியாட்ரிக் ஸ்பிரிண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. கண்ணுக்குள்ளேயே மசில்ல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அந்த இன்ஜெக்ஷன். இது 1970s 1970s ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இதே மறந்த காஸ்மெட்டிக் பர்பஸ்க்கு சினிமா ஆக்டர்ஸ், டிவி ஆக்டர்ஸ் இவங்கெல்லாம் சுருக்கம் தெரியாம இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சுருக்கம் இருந்ததுன்னா அந்த இடத்துல இந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு அந்த சுருக்கம் போயிடும். ஸோ இந்த சுருக்கம் போகும்போது இந்த யூத்ஃபுல்னஸ் ரீகன் ஆகும், டபிக்கு வராது, வயசாகும்போது இந்த தாடை தொங்காது, இந்த இடத்துலலாம் இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்குவாங்க. அது வந்து ஸ்பெசிஃபிக் டோஸ் இருக்கு, அந்தந்த டோஸ்ல போட்டுட்டா அந்த ஃபேஸ்ல வந்து இந்த யூத் வந்து ரீட்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அது காமன், வெரி காமன். இந்த நச்சு பொருள் வந்து மருந்தா மாறிடுச்சு, அதுதான் ஒரு டாக்ஸினை, ஒரு டாக்ஸின் ஒரு நச்சு பொருள் எது உயிர்கொல்லியா இருந்தத மருந்தா மாத்திருக்கோம், நம்ம வசதிக்காக நம்ம மருந்தா மாத்திருக்கோம். காஸ்மெட்டாலஜியில யூஸ் ஆச்சு, நான் சொன்ன மாதிரி அழகுக்கு வயசு குறைக்கிறதுக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா க்ரோஸ் ஃபீட்னு சொல்லுவாங்க, அந்த கண்ணுல இந்த சைடு அப்படி சுருங்கி போயிடும் வயசாக 50 இயர்ஸ் மேல இப்படி சுருங்கி போ, அந்த இடத்துல இந்த இன்ஜெக்ஷன் ஒரு 5 யூனிட் 3 யூனிட் போட்டோன்னா அந்த இது சரியா போயிடும், அந்த இது தெரியாது, அந்த சுருக்கம் மறைஞ்சிரும். அவங்க அப்படி இளமையாக காமிக்கலாம் போட்டோ எடுக்கும்போது, சினிமாவில் நடிக்கும் போது, சீரியல்ல சின்ன திரையில நடக்கும்போது அதை இளமையாவே காட்டலாம். ஸோ ரொம்ப வருஷங்களுக்கு இப்படிதான் இருந்தது. 80s இதே மருந்த ஏன் நம்ம நியூரலஜியில யூஸ் பண்ணக்கூடாது, நரம்பியல் நோய்களில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சாங்க. அப்போ சார் நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, உங்க ஃபேமிலியில கூட நிறைய பேர் இருக்கும், கண்ணு துடிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு சைடு துடிச்சுக்கிட்டே இருக்கும், ஃபேஸே ஒரு சைடு துடிச்சுக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு அதை அடக்கவே முடியாது, மருந்து நிறைய வருஷங்களா மருந்து சாப்பிட்டு இருப்பாங்க, கேட்காது, ஒரு அளவுக்கு கேட்கும், அதுக்கப்புறம் கேட்காது. இதுக்கு முத முதல்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த மசில், அதே மெக்கானிசம் தான், இந்த மசில் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு வீக் பண்ணி விடுறது. வீக் பண்ணும்போது கொஞ்ச நாள் கழிச்சு பிரெயின் என்ன ஆயிக்கும்னா, பிரெயின் ஓ இதுதான் நார்மல் நினைச்சுக்கும், முதல்ல நீங்க போனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ற மாதிரி ரொம்ப தகராறு பண்ணும்போது
போன ஆஃப் பண்ணி ஆன் பண்ற மாதிரி. இது ஆஃப் பண்ணி ஆன் பண்ண உடனே திரும்ப வரும்போது அந்த துப்பே இருக்காது, சரியில் துடிப்பு இருக்காது. சரி, இது எவ்வளவு நாள் வேலை செய்யும் இந்த மருந்து? 3-6 மாசம் 4-6 மாசம். இதோட பியூட்டியே, இந்த மருந்தோட பியூட்டியே இது 3-4-6 மாசம் வரைக்கும் வேலை செய்யும். அதுக்கப்புறம் அந்த மருந்தோட எஃபெக்ட் போயிடும் பாடியில, உடம்புல இருந்து போயிடும். அது ஒரு அட்வான்டேஜும் கூட டிஸ்அட்வான்டேஜும் கூட. அட்வான்டேஜ் எப்படின்னா, இது பெரிய சைடு எஃபெக்ட்ஸே வராது. அப்படியே சைடு எஃபெக்ட்ஸ் வந்ததுனாலும் அது 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ போக போகுது, அது பெர்மனண்டா இருக்க போறது இல்லை. ஜாஸ்தி கொஞ்சம் ஜாஸ்தி இன்ஜெக்ட் பண்ணிட்டோம், டோஸ் ஜாஸ்தி இன்ஜெக்ட் பண்ணிட்டோம், தெரியாம ஜாஸ்தி இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் இது வந்து அதோட எஃபெக்ட் வந்து 2 மாசம் இருக்கும், அதுக்கப்புறம் சரியா போயிடும், அந்த பாடியில இருந்து அந்த மருந்து போயிடும். டிஸ்அட்வான்டேஜ் திரும்ப திரும்ப யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சரி, அதுல ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா? டிஸ்அட்வான்டேஜ் அதுல காஸ்ட் தானே தவிர, செலவு தானே தவிர, அதனால எந்த டிஸ்அட்வான்டேஜும் வராது. 8 வருஷமா 15 வருஷமா ஊசி போட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க, ஒன்றும் எந்த சைட் எஃபெக்டும் இல்லாம நல்லா இருக்கிறாங்க. வேற ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா? உடம்புல இது அப்சார்ப் ஆகுமா? பிளட்டுக்குள்ள போகுமா? போகாது, பிளட்டுக்குள்ள போகாது. வேற எந்த சைட் எஃபெக்டும் இந்த மருந்துக்கு நீங்க ஆக்சிடென்டலா கொஞ்சம் ஜாஸ்தி இன்ஜெக்ட் பண்ணா கூட அது எந்த ப்ராப்ளமும் காஸ் பண்ண போறதுல. இந்த சமயத்துல தொண்டையில இன்ஜெக்ட் பண்ணுவோம், பேச முடியாது, சில பேருக்கு பேச முடியாம ஸ்டக்காய் பேசுவாங்க, அதுக்கு தொண்டையில இன்ஜெக்ட் பண்ணுவோம், அப்போ கூட பெரிய சைட் எஃபெக்ட் வந்துடாது. மேக்சிமம் போனா முழுங்கிறதுக்கு 1-2 வாரம் கஷ்டமா இருக்கலாம், அதுக்கப்புறம் அதுவும் சரியா போயிடும். இது சரி, இது வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? கண்ணி இம்மை துடிக்கிறது, சில பேருக்கு திறக்கவே முடியாது, குளுஃப்ரோஸ் ஸ்பாஸம்னு சொல்லுவோம். நான் முதல்ல சொல்ல கண்டிஷனுக்கு பேர் ஹெமிஃபேஷியல் ஸ்பாஸம். இதுக்கு குளுஃப்ரோஸ் ஸ்பாஸம்னு கண்ணை திறக்கவே முடியாது, எஸ்பெஷலி வெயில்ல போயிட்டாங்கன்னா கண்ணை திறக்கவே முடியாது, கிட்டத்தட்ட பிளைண்ட் மாதிரி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷனை கண்ணை சுத்தி இருக்கிற மசில்ஸ்ல போட்டா கண்ணு திறந்துடும். கண்ணு திறக்கிறது மட்டும் இல்ல, அதோட வேலையை பார்க்கும், சிமிட்டுறது, அது அதெல்லாம் பண்ணிக்கும். பட் எக்ஸஸ் அந்த ஜாஸ்தியா வேலை பார்க்கறது குறைஞ்சிடும். ஸோ இது மாதிரி முதல்ல 1980ஸ்ல கண்டுபிடிச்சு இது யூஸ்க்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷமா இது ரொட்டீனா எல்லா நரம்பியல் மருத்துவர்களும் ஆப்தல்மாலஜிஸ்ட் கண் மருத்துவர்களும் இதை யூஸ் பண்றாங்க. சரி, இதுக்கு மட்டும்தானா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை, எங்கெல்லாம் ஓவர் ஆக்டிவிட்டி இருக்கோ அங்கெல்லாம் இது ஆக்டிவிட்டியே குறைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு கழுத்து நேரம் நிற்காது, இப்படி திரும்பிக்கிட்டே போகும், ஒரு சைடா அப்படியே திரும்பிட்டே போகும், அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது அவங்க வேணும்னு பண்ணல. நீங்க ஸ்கேன் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும், எல்லா பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும், அது அவங்க வேணும்னே பண்ணல. அது அவங்களுக்கு ஒரு இயலாமை, இந்த மூமெண்ட்ஸ் அதிகமா வருது, மூமெண்ட் டிசார்டர், சர்வைக்கல் டிஸ்டோனியான். அதுலயும் பர்டிகுலர் பாயிண்ட்ஸ்ல இந்த கழுத்துல இங்க இன்ஜெக்ஷனை ப்ராப்பரா மெஷின் கைடன்ஸ், அதுக்கு மெஷின் இருக்காங்க, அதோட கைடன்ஸ்ல இன்ஜெக்ட் பண்ணும்போது அதுவும் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி ஆல்மோஸ்ட் நார்மல் ஆயிடுவாங்க. எவ்வளவு நாளைக்கு அந்த எஃபெக்ட்? சில பேர் 3-4 மாசத்துல நல்லா ஆயிடுவாங்க, சில பேர் 4 மாசத்துல மருந்தோட எஃபெக்ட் போயிடும், ஆனா அவங்களுக்கு அந்த புல்லிங் சென்சேஷன் இருக்காது, அந்த கழுத்து திரும்ப அதிகமா திரும்பறது இருக்காது. என்கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு 2 வருஷம் கழிச்சு எல்லாம் திரும்ப வந்து அடுத்த இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. சில சமயத்துல என்னைக்காவது யாரு கூடயாவது வருவாங்க, இன்னொரு பேஷண்ட், என்ன இப்ப வரது இல்லையா, இப்ப நல்லா இருக்கேன் அப்படின்னா அடுத்த வாரமே வந்துடும், எனக்கு இழுக்க ஆரம்பிச்சிருச்சு, போட்டு விடுங்க. சோ இதுல பியூட்டி என்னன்னா, ஒரு தடவை போட்டுன்னா அவங்களே வந்துருவாங்க, அவங்களே கெயின் பார்ப்பனா அவங்களுக்கு எஃபெக்டிவா இருக்குங்கிறது தான் அதோட மீனிங். இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை, அதுக்கும் மேலையும் இருக்கு. கை எழுத முடியாது, சில பேர் பேனா பிடிச்சி எழுத முடியாது, இப்படி கையை பிடிப்பாங்க, பேனா எடுத்து எப்படி எடுப்பாங்க, எழுத முடியாது. அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்தோன்னா பேனா அழகா பிடிச்சி எழுதுறதுக்கு ரைட்டர்ஸ் கிராம்ஸ். இது நிறைய விஷயங்கள், இது காலில் நடக்க முடியாதவங்க, சில சமயத்தில் கால் ஸ்ட்ரோக் வந்து வந்து சில பேருக்கு கை கால் செயலிழந்து போகும், ரிகவரி ஆயிரும், 3 மாசத்துல ரிக்கவரி ஆயிரும், ஆனா ரொம்ப ஸ்டிஃபா விறப்பா இருக்கும், அது கை எப்படி மடக்கியே வச்சுப்பாங்க, கை நீட்ட முடியாது, அவங்களால அந்த புரோஜனம் இருக்காது, ரிக்கவரி ஆனதுக்கு உண்டான புரோஜனம் பலன் அனுபவிக்க முடியாது, கையை மடக்க முடியாது அவங்க இஷ்டத்துக்கு. அப்ப இந்த இன்ஜெக்ஷன் போடணும்னா கம்ப்ளீட்டா அந்த 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 வீக்னஸ் சரியாயி அவங்களால கையை நீட்டும் மடக்க முடியும், கையை இப்படி நீட்ட முடியும் மடக்க முடியும், சில பேர் நல்லா சாப்பிட கூட ஆரம்பிச்சிருவாங்க அந்த கை வச்சு. ஸோ அந்த அளவுக்கு இது எஃபெக்டிவா இருக்கும். இது மட்டும்தான் கேட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா நான் சொல்றது 10 வருஷமா 15 வருஷமா வலிக்கும் இந்த மாத்திரை இந்த இன்ஜெக்ஷன் போடலாம், எஸ்பெஷலி எந்த வலி நரம்புனால ஏற்படும், ஏன்னா நரம்புல வேலை செய்யுது, மசில் சதையில வேலை செய்யுது. ஸோ ஒரு நரம்புல ஏற்படக்கூடிய வலி இருக்கு. இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன், உங்க வீட்லயும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல பாத்திருப்பீங்க,
அந்த மூளையில இந்த ஃபேஸ்ல உணர்ச்சி கொண்டு போற நரம்பு மேல ரத்த குழாய் சம்டைம்ஸ் பை பர்த் அழுத்திட்டு இருக்கோம். ஆனா அந்த அழுத்திட்டு இருக்கிறது பெயின் எல்லா நாளும் விட்டு விட்டு வரும், தாங்கவே முடியாம கரண்ட் ஷாக் லைக் சென்சேஷன் இருக்கும், ஒரு சிவியர் பெயின் இருக்கும். அந்த பெயினுக்கு அந்த நரம்பு இங்க ஃபேஸ்க்கு வருது இல்லைங்களா, அந்த ஃபேஸ் அந்த நரம்புல இன்ஜெக்ட் பண்ணுவோம், அந்த ஃபேஷியல் ஸ்கின்ல இன்ஜெக்ட் பண்ணுவோம், எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த ஸ்கின்ல இன்ஜெக்ட் பண்ணுவோம். இன்ஜெக்ட் பண்ணிட்டானா, இந்த ஊசி போட்டானா, பெயின் கம்ப்ளீட்டா போயிடும். நிறைய பேர் கேட்பாங்க இதுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் வருமா, வராது. பெயின் குறையுமா, 95% குறைஞ்சிடும், மோஸ்ட் ஆஃப் த டைம் 95% குறைஞ்சிடும். ஊசி போட்ட அப்புறம் மருந்தும் சாப்பிடணுமா, சாப்பிட வேண்டியிருக்கலாம், மருந்தும் சாப்பிட வேண்டியிருக்கலாம். சில பேருக்கு வாயெல்லாம் எரியுதும்பாங்க, உள்வாய் ஃபுல்லா எரியுது, காரணமே இருக்காது, நீங்க எல்லா டெஸ்ட் பண்ணீங்கன்னு நார்மலா இருக்கும். அவங்களுக்கும் இந்த இன்ஜெக்ஷன் போடலாம், அந்த பெயின் போயிடும், அந்த எரிச்சல் கம்ப்ளீட்டா சரியாயிடும். எவ்வளவு நாள்ல சரியாயிடும், ஒரு வாரத்துல இருந்து ரெண்டு வாரம் இது கம்ப்ளீட்டா ரிகவர் ஆயிடும். உடனே வேலை செய்யாது, காய்ச்சல் மாத்திர மாதிரி கிடையாது, உடனே போட்டுட்டோன்னு சரியாயிடாது அப்படி கிடையாது. இது ஒரு வாரம் ஆகும் அதோட வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, 6 மாசம் வரைக்கும் அது நம்ம உடம்புல இருந்து அதோட எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். இந்த பெயின் மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு டயபெட்டிஸ்ல கால் எரிச்சல் இருக்கும், தாங்க முடியாத இருக்கு, சுகர் கண்ட்ரோல் ஆனப்புறமும் இந்த எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும், பெயின் இருந்துகிட்டே இருக்கும், குறையாது. இவங்களுக்கும் அந்த பெயின் குறையறதுக்கு இது யூஸ் ஆகும். சில பேருக்கு அடிபட்டிருக்கும், ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அவங்களுக்கு நரம்பு டேமேஜ் ஆயிருக்கும். அந்த நரம்பு டேமேஜ் ஆனா அந்த நரம்பு எந்த ஏரியால இருந்தெல்லாம் உணர்ச்சி கொண்டு போதோ நம்ம உடம்புல, அங்க ஏரியும் சிவியர் பெயின் இருக்கும். அவங்களுக்கும் இந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டா, அந்த ஏரியால இங்கெல்லாம் பேர்னிங் அந்த எரிச்சல் இருக்கும், அதெல்லாம் போட்டு விட்டோம்னா அந்த பெயினும் குறைஞ்சு போயிடும். சரி, இது மட்டும் தானா, இல்ல இன்னும் சில பேருக்கு அக்கி வந்திருக்கும், ஹெர்பிஸ் சாஸ்டர்னு சொல்லுவோம், அக்கி. எஸ், எஸ்பெஷலி 56 வயசுக்கு மேல இந்த ட்ரங்க்ல உடம்புல பாப்பீங்க, நிறைய பேருக்கு 50 வயசுக்கு மேல வந்துடும், எஸ்பெஷலி சுகர் இருக்கிறவங்களுக்கு வரும், டயபெட்டிஸ் அவங்களுக்கு. அக்கி வந்துட்டு சரியாயிடும், 2 வாரத்துல சரியாயிடும், அந்த கொப்பளம் எல்லாம் போயிடும். ஆனா 2 வாரம் கழிச்சு 1 மாசம் கழிச்சு எரிய ஆரம்பிக்கும், அந்த இடத்துல பேர்னிங் பெயின் எரிய ஆரம்பிக்கும், தாங்க முடியாத பேர்னிங் பெயினா இருக்கும். சம்டைம்ஸ் 4 மாசம் இதுக்கெல்லாம் மருந்து கொடுப்போம், மருந்து கொடுத்து அதுக்கும் குறையாத பேஷண்ட்ஸ்க்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டா இந்த வலி கம்ப்ளீட்டா போயிடும். 2 வீக்ஸ், சில பேருக்கு 2 இன்ஜெக்ஷன் தேவைப்படலாம், சில பேருக்கு 1 இன்ஜெக்ஷன்லயே குணமாயிடலாம். அந்த பெயின் அந்த வலியே சொல்ல மாட்டாங்க, கேட்டு பார்ப்போம், நாங்கள் ஸ்கேல்ல ஸ்கோர் பண்ண சொல்லுவோம், 10 0 வலியே இல்லை, 10 தான் மேக்சிமம் பெயின் தான், 10க்கு 10 இருக்கும்பாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு 2 வாரம் கழிச்சு 10 வலியே இல்லை, 10க்கு 0 10க்கு 2 ஃபெயிலியர் ஆகலாமா, வெரி ரேர், ரொம்ப ரேர், ஒரு 5% 2% வேலை செய்யாம கூட போகலாம், அது கூட செகண்ட் இன்ஜெக்ஷன் போட்டா வேலை செஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இது பெயினுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இதுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இல்லை. சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா கையிலேருந்து வேர்த்து அப்படியே ஒழுகிட்டே இருக்கும், பேனா பிடிச்சு எழுத முடியாது, கர்ச்சி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எழுதும்போது கூட கர்ச்சி வச்சுக்கிட்டே எழுதுவாங்க, டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, பேக்கெட்ல எடுத்து எடுத்து தொடச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பேஷண்ட்ஸுக்கும் மருந்துகள் இருக்கு, இன்னும் சில முறைகள் இருக்கு. இதை தாண்டி இந்த இன்ஜெக்ஷன் போட்டு விட்டோம்னா அந்த வேர்வை நின்றோம் கம்ப்ளீட்டா. எவ்வளவு நாள் நிற்கும், அதுவும் அதே மாதிரிதான், 4 மந்த்ஸ்க்கு அந்த எஃபெக்டிவா இருக்கும். சில பேருக்கு திரும்ப வராம கூட போயிடலாம், சில பேருக்கு வந்ததுன்னா திரும்ப போடலாமா, இன்ஜெக்ஷன் திரும்ப போடலாம், சைட் எஃபெக்ட் இருக்கா, இல்லை, ப்ராப்பரா முறைப்படி போட்டா எந்த சைடு எஃபெக்டும் இதுக்கு வராது. சில பேருக்கு எக்ஸஸா எச்சில் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும், அது சில நோய்கள்னால வரலாம், பக்கவாதம் வந்து வரலாம், தலையில காயம்பட்டு தலையில அடிபட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த எச்சு உமிழ்நீர் நிக்கவே செய்யாது, வழிஞ்சுட்டே இருக்கும். அந்த உமிழ்நீர் நிக்கிறதுக்கு அந்த இன்ஜெக்ஷனை போட்டுடலாம், அந்தந்த கிளாண்ட்ல போட்டு விட்டோம்னா அந்த உமிழ்நீர் 2 வாரத்துல அப்படியே குறைஞ்சிரும், நின்றோம். அது தேவையான அளவு இருக்குமா, இருக்கும், தேவையான அளவு உமிழ்நீர் நம்ம சாப்பிடுறதுக்கு, முழுங்கிறதுக்கு, பேசுறதுக்கு, அந்த அளவுக்கு உமிழ்நீர் இருக்கும், கம்ப்ளீட்டா ட்ரை ஆக்கிடாது. அதனால இது ரொம்ப எஃபெக்டிவ் மெடிசன், இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப பெனிஃபிஷியல், ஒண்ணு ரொம்ப பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி, ஒரு நோயாளிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸ் பெருசா ஒன்றும் கிடையாது, பெரிய சைடு எஃபெக்ட்ஸே இதுக்கு வராது. அப்படியே சைடு எஃபெக்ட்ஸ் வந்தாலும் 2 வாரத்துல மேக்சிமம் 2 மாசத்துல அது போயிடும், அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ இது மாதிரி இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம், இந்த ஊசியை, இந்த மருந்த ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஒரு மருந்து வந்து ஒரு பல நோய்களுக்கு எஃபெக்டிவா இருந்து ஒரு பெரிய விஷயமே, பெரிய டர்ன்ஓவர் பண்ணிருக்குன்னா இந்த மருந்து, இதை நம்ம எடுத்துக்கலாம், பொட்டுலினம் அப்படின்னு பல ட்ரேட் நேம்ல வருது, பட் இது காமன் நேம் வந்து பொட்டுலினம். ஸோ அது என்னது, பேசிக்கலி அது டாக்ஸின் சொல்லுவோம், இதை நச்சு பொருள்னே சொல்லுவோம், பொட்டுலினம் டாக்ஸின் தான் கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நச்சு பொருள் வீரியத்தன்மை குறைஞ்சது, வேக்சின் மாதிரி வீரியத்தன்மையை
ஃபுல்லா குறைச்சிட்டு அதை முறைப்படி அதை இன்ஜெக்ட் பண்ணா இது மாதிரி பல பெனிஃபிட்ஸ் இந்த மருந்துக்கு இருக்கு.